Hi friends, இப்ப நாம பார்க்க போற டாபிக் HTMLல எப்படி ஒரு இமேஜ் நாம வந்து லோட் பண்ணலாம் ஒரு வெப்சைட்ல எப்படி நான் ஒரு இமேஜ் கரெக்ட்டா கான்ஃபிக் பண்ணினால வைக்க முடியும் அப்படிங்கறத நாம பாப்போம் ஓகேங்களா நான் டெக்ஸ்ட் எடிட்டர் நோட்பேட் ++ நான் எடுத்துக்கறேன் டெக்ஸ்ட் எடிட்டர் நோட் ஓகே HTML அதே மாதிரி HTML டாக க்ளோஸ் பண்றேன் பை யூசிங் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஹெட் டாக் HEAD ஹெட் டாக க்ளோஸ் பண்றேன் title tag title 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 tag close பண்றேன் ஓகேங்களா title பாத்தீங்க அப்படினா நான் image 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 in html ஓகேங்களா இந்த ஃபைலை நான் சேவ் பண்றேன் என் டெஸ்க்டாப்ல போறேன் என் ஃபைல் எங்க சேவ் பண்ணுமோ அங்க நான் சேவ் பண்ணிக்கிறேன் நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படினா ஒரு folder ஒன்னு create பண்றேன் class class-5 அப்படி ஒரு folder create பண்றேன் அதுக்குள்ள போய் img.img.html அப்படி சொல்லி நான் சேவ் பண்ணிருக்கேன் ஓகேங்களா அடுத்து எம் பாடி டாக் body body bg color 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 gray gray body tag gray போற body tag க்ளோஸ் பண்ற சேவ் பண்ணியாச்சு open in launched in firefox okay firefox ல launch பண்றேன் பாத்தீங்க அப்படினா என் body background எனக்கு gray color எனக்கு இதெல்லாம் வந்திருக்கு ஓகேங்களா இப்போ இமேஜ் நான் கொண்டு வரணும் என்னோட வெப்சைட்ல அப்படினா நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா உங்க இமேஜ் உங்க சிஸ்டம்ல எங்க இருக்கோ அல்லது நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா இமேஜ் எடுங்க நான் இதல வந்து இமேजेस நான் வந்து சர்ச் பண்றேன் star.jpg jpg இமேजेस ஃபுல்லா சர்ச் பண்றேன் என் சிஸ்டம்ல இவ்வளவு இமேजेस எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுது உங்களுக்கு என்ன இமேजेस வேணுமோ அந்த இமேजेसா நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதல நான் வந்து பேக்ரவுண்ட் இமேजेस இங்க இருக்கிற இமேजेस நான் எடுத்துர்க்கேன் 1 2 3 4 5 5 இமேजेस நான் காப்பி பண்ணிருக்கேன் அந்த 5 இமேजेसயும் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா டெஸ்க்டாப்ல என் ஃபோல்டருக்குள்ள அந்த 5 இமேजेसயும் நான் என்ன பண்ண போறேன் சேவ் பண்ண போறேன் உங்க html ஃபைல் எங்க இருக்கோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணனும் அப்படினா இந்த ஃபைல்ஸை நீங்க சேவ் பண்ணனும் ஓகேங்களா இதுக்கு நேம் நான் என்ன பண்றேன் 1 ஃபைல் நேம் நாம என்ன பண்ணலாம் அப்படினா 1 2 3 4 அப்படி போட்டுச்சுக்கலாம் ஏன் அப்படினா ஃபைல் நேம் பெருசா வந்து நம்ம html கோடிங்ல நம்ம டைப் பண்றதுக்கு just 1 2 3 அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படினா நமக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படினா நான் ஃபைல் நேம் இப்படி மாத்துறேன் 5 6 ஃபைல்ஸ் நான் போட்டுர்க்கேன் இதல ஒரு இமேஜ் நம்ம நம்ம வெப்சைட் கொண்டு வரணும் அப்படினா imgsrc (1.jpg) அது என்ன டைப் பிக்சரோ அந்த பிக்சரை நீங்க வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா சேவ் அண்ட் தென் ரெஃப்ரெஷ் ஓகேங்களா உங்களுக்கு பாத்தீங்க அப்படினா இமேजेस வந்துருச்சு உங்களுக்கு அதே மாதிரி எனக்கு இன்னொரு இமேஜ் வேணும் அப்படினா போட்டுக்கலாம் நான் செகண்ட் இமேஜ் நான் போறேன் 2.jpg சேவ் பண்ணியாச்சு ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்திருக்கு பாத்தீங்களா இந்த இமேஜோட オリジナル சைஸ் இவ்வளவு பெருசுதா இருக்கு ஆனா இந்த இமேஜோட オリジナル சைஸ் ரொம்ப பெருசு ஓகேங்களா எனக்கு இந்த இமேஜ் சைஸ் எனக்கு வரணும் சார் அப்படினா நாம என்ன பண்ணலாம் அப்படினா 1 ஓட இமேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க அதோட இமேஜ் ப்ராப்பர்ட்டி என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் நாம மாத்திக்கலாம் ஓகேங்களா டீடைல்ல பாருங்க ஹைட் வந்து வித் 300 பிக்சலுக்கு அவங்க கொடுத்திருக்காங்க ஆனா எனக்கு 2 இமேஜ் செகண்ட் இமேஜ பாருங்க இது என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பாருங்க செகண்ட் இமேஜ் டீடைல்ஸ்ல பாத்தீங்க அப்படினா 2560 × 1600 பிக்சல் இருக்கு ஆனா எனக்கு என்ன வேணும் 300 பிக்சல் × 300 பிக்சல் எனக்கு வேணும் சோ அத நான் வந்து இமேஜ் அட்ரிபியூட்டா whi வித் நம்ம போடுனதுல width with width equal to 300 pixel height equal to 300 pixel சேவ் பண்ணுங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த சைஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும் ஓகேங்களா இதுதான் வந்து ஒரு இமேஜ் டாக நம்ம எப்படி இமேஜ் ஃபைல் எப்படி நம்ம சைஸ் நம்ம கரெக்ட்டா நமக்கு ஏத்த மாதிரி நம்ம சைஸ் வெப்சைட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம சைஸ் மாத்தலாம் அப்படிங்கறத நான் பார்த்தோம் ஓகேங்களா சரி ஓகே சார் சைஸ் செட் பண்ணிட்டீங்க சப்போஸ் அந்த பிக்சர் அங்க வரல சப்போஸ் இங்க பாத்தீங்க அப்படினா எனக்கு வந்து செகண்ட் பிக்சர் அங்க இருக்கு நான் சேவ் பண்றேன் ரெஃப்ரெஷ் பண்றேன் ஓகேங்களா கரெக்ட்டா வந்துருச்சுங்களா சப்போஸ் அங்க பிக்சர் இல்ல வேற ஏதாவது ஒரு பிக்சர் தப்பா நீங்க கொடுத்தாலோ அது என்ன ஆகும் அப்படினா உங்களுக்கு என்ன டிஸ்ப்ளே பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த கிராஷ் இமேஜ் உங்களுக்கு வரும் இல்ல எனக்கு இமேஜ் வர கூடாது அங்க பிக்சர் இல்ல அப்படினா வேற ஏதாவது வரணும் ஓகேவா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினா alt alt equal to alt equal to no image ஓகேங்களா சப்போஸ் அந்த இமேஜ் என்னோட வெப்சைட்ல இல்ல அப்படினா ஆட்டோமேட்டிக்கா அந்த கோடிங் நோ இமேஜ் எனக்கு ஒரு மெசேஜ் எனக்கு
display pannidum okay va suppose anga image irundhathu appadina adu vandu no image indra message kaatama and image motta enak enna avu ungalku display panni kaatidum okay la idha pathinga appadina na vandu or 6 file na vandu image file la eduthirundha and 6 file na enna pannirken appadina ungalku idha load pannirken okay la idanalae nam enna pannalam appadina website la ethana times venalum nam or image nam load panna mudiyum enna size venalum nam load pannikalam okay la மறுபடியும் நான் செகண்ட் டுடோரியல் உங்களுக்கு அடுத்த டுடோரியல் நான் மறுபடியும் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ.